திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாரம்பரிய மிக்க வள்ளி கும்மி ஆட்டம் கண்டு பரவசமடைந்த பக்தர்கள். ஆன்மீக தலமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் குழுவினர் வருகை தந்து பாரம்பரிய மிக்க கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது வழக்கம். அவற்றுள் வள்ளி கும்மி ஆட்டமும் ஒன்று. இவ்வகை கும்மியில் 50 வகைகள் உள்ளன. கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழா காலங்களில் ஆண் பெண் குழந்தைகள் என்ற பாகுபாடின்றி எண்ணற்ற கலைஞர்கள் இந்த கும்மி ஆட்டத்தில் பங்கு பெறுவர். அந்த வகையில் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த திண்டுக்கல் கொங்கு வள்ளி கும்மி குழுவைச் சேர்ந்த 65 பேரின் கும்மி ஆட்டம் இக்குழுவின் தலைவர்களான தமிழ்ச்செல்வம் மற்றும் கார்த்திகாதேவி தலைமையில் நடைபெற்றது. இக்குழுவினர் பழனி, பழமுதிர்ச்சோலை போன்ற ஆன்மீக தலங்களில் தங்கள் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு திருச்செந்தூரில் தங்கள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர். வள்ளி கும்மி ஆடுவதால் உடலும் மனமும் வளம் பெறும் என்கின்றனர் இக்குழுவைச் சேர்ந்தோம். வயது வித்தியாசமின்றி ஆன்மீகம் தொடர்பாக நிகழ்த்தப்படும் இக்குழுவினரின் கலை நிகழ்ச்சியை கோவிலுக்கு வந்த முருக பக்தர்களும் உள்ளூர் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பக்தி பரவசத்துடன் கண்டு களித்து மெய் சிரித்து நின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.